ஹாய், ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஓப்பன் த பாட்டில். நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணி தமிழ்நாட்டில் ரீசெண்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க ஒரு வோட்காவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோன்னா, அதோட ஹிஸ்ட்ரி ஆஃப் வோட்காவும் சரி, அதை ப்ரிப்ரேஷன் பண்ணுற மெத்தட்லேயும் நிறைய அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் அண்டு நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி நம்ம அந்த வோட்காவை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அதோட டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க மீதி டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிராண்ட் நேமோட என்னன்னு பார்த்தீங்கன்னா, எரிஸ்டாஃப் ட்ரிபிள் டிஸ்டில் ப்ரீமியம் வோட்கா. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதோட எம்ஆர்பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 840 ரூபீஸ். இதை எங்கேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜியாவிலேருந்து இதை இம்போர்ட் பண்ணுறாங்க. இதை எப்போ வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா, 1806 வருஷத்துலேருந்து, கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு மேலேருந்து பாரம்பரியமாக இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராங்க. இதுக்கு ஒரு வரலாற்று சிறப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1806வது வருஷம் ஜார்ஜியாவை ரூலிங் பண்ணிட்டு இருந்த எரிஸ்டாஃபி அப்படின்ற ஒரு பிரின்சஸ்க்கு சர்வ் பண்ணுறதுக்காக மட்டுமே தயாரிக்கப்பட்டது தான் இந்த எரிஸ்டாஃப் வோட்கா. அப்போது ஒரு பிரின்சஸ்க்கு சர்வ் பண்ணுறதுனா, அது அவங்க எவ்வளோ பார்த்து பார்த்து எவ்வளோ ப்யூரிஃபைடாக மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, வோட்கா வந்து அதுலேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி ட்ரிபிள் டிஸ்டில்டு வோட்கா. அப்படின்னா இந்த வோட்காவை வந்து அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 3 வாட்டி டிஸ்டில் பண்ணி அதுக்கப்புறம் ஃபர்மெண்டேஷன் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து சர்வ் பண்ணுறாங்க. அப்போனா இது என்ன சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட 100% ப்யூரிஃபைடு வோட்கா. இன்னொரு இதில் நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் எந்த ஒரு அடிஷ்னல் கண்டென்ட், அதாவது ஃப்ளேவர்ஸோ இல்லை ஸ்மெல்லுக்கு தேவையான ஒரு அடிஷ்னல் இன்க்ரீடியன்ஸோ எதையுமே ஆட் பண்ணுறது இல்லை. இதை வந்து 100% என்ன பண்ணுறாங்கன்னா, ப்யூர் கிரெயின்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி இந்த எரிஸ்டாஃபை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இப்போது பாட்டில் அப்பியரன்ஸ் பார்த்துடலாம். பாட்டில் வந்து உண்மையிலே ரொம்ப யூனிக்காக தாங்க இருக்குது. ரொம்ப பழமையான விஷயம் எப்படி நம்மளுக்கு இருக்குமோ அது மாதிரி தான் பாட்டிலை வந்து இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த பிரின்சஸ்க்கு சர்வ் பண்ண காரணத்தினாலேயே என்னவோ, அவங்க வந்து பாட்டில்லையே ஒரு குரோன் மாதிரி மோல்டிங் டைப்பில் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த எரிஸ்டாஃபு, இவங்க யூஸ் பண்ணுற லோகோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, உல்ஃப் லோகோ. அதில் வந்து ஒரு செமி மூன் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு பிறை ஷேப்பில் ஒரு மூன் இருக்குது. அந்த மூனை பார்த்து கத்துற மாதிரி ஒரு ஓனாயோட ஃபேஸை வந்து இவங்க வந்து லோகோவாக யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி மேலே வந்து ஷார்ட்டாக இருக்குது, கீழே வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி நிற்கிறதுக்காக பாட்டம் ஷேப்பை வந்து கொஞ்சம் ப்ராடாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடி எப்பையும் போல தான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது பாட்டில் வந்து செம அட்ராக்டிவாக தாங்க இருக்குது. செம அட்ராக்டிவ் ஷேப்பில் தான் பாட்டில் கொடுத்துருக்காங்க. பாட்டிலில் இருக்க டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். அவ்வளோதான். யாருக்கு, அதாவது எந்த வருஷம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா, 1806வது வருஷம் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. எரிஸ்டாஃப்ன்றது வந்து ஒரு போல்டு லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. 42.8% இதோட ஆல்கஹால். இது ஒரு ஃபுல்லுன்றனால 750 ml இதோட நெட் குவான்டிட்டி. அப்புறம் கீழே பின்னாடி ஜென்ரலாக கொடுக்குற எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களும் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து இங்கே தமிழ்நாட்டில் யாரோட டைஅப் வச்சு இதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா, எஸ்என்ஜே ப்ரீவரிஸோட டைஅப் வச்சு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. மது அருந்தல் உடல்நலத்திற்கு கேடு, பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாது. இப்போ இதோட பாட்டில் டீட்டெயில்ஸ் பார்த்தாச்சு. வாங்க பாட்டிலை ஓப்பன் பண்ணலாம். வாங்க பாட்டிலை ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு வழக்கம் போல் சொல்கிற மாதிரி சொல்ல போகிறதில்ல. ஏன்னா ஆல்ரெடி பாட்டிலை வந்து ஓப்பன் பண்ணி முக்கால் வாசிக்கு மேலே காலி பண்ணியாச்சு. வாங்கி நிறையா நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட லாக்டவுனுக்கு முன்னாடியே வாங்கியாச்சு. அதனால் ஒரு முக்கால் பாட்டிலை காலி பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க சைட் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குக்கும்பர் ப்ளஸ் கேரட்டு. ரொம்ப ஒரு லோ பட்ஜெட் சைடிஷ் தான், ஆனால் ஒரு அல்டிமேட்டான சைடிஷ், செம ஸ்மூத்தான சைடிஷும் கூட. எனக்கு ரொம்ப சரக்கடிக்கும்போது என்னோடய ஃபேவரட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குக்கும்பர் தான் என்னோடய ஃபேவரட். ஏன் சொல்கிறேன்னா, நம்மளுக்கு எந்த விதமான ஒரு ஹார்ம்ஃபுல்னஸ், ஒரு நெடி ஏறாது, அதிகமாக ஸ்வீட்னஸ் இருக்காது,
அப்புறம் காரமாக இருக்காது, ரொம்ப ஸ்மூத் ஃபுல்லாக இருக்கும் குக்கும்பர். அதனால தான் இன்றைக்கி நம்ம குக்கும்பரை சூஸ் பண்ணியிருக்கோம். அதனால இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சனால கடையில் போய் எந்த ஒரு சைடிஷும் வாங்க முடியலை. 10:00 ஷாப்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் வீட்டில் இருந்ததை வச்சு வெள்ளரிக்காயும் கேரட்டையும் வச்சு ஒரு சைடிஷ் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. வாங்க இப்போது ஷேர் பண்ணிடலாம். ஓகே, நான் இன்றைக்கி கண்டிப்பாக வாட்டர் டெஸ்டிங் பண்ண போகிறதில்ல. ஏன்னா வோட்காக்கு வந்து எப்பயுமே வாட்டர் வந்து ஒரு சூட்டபிளான மிக்ஸிங் கிடையாது. அதுவும் ஒரு ப்யூரிஃபைடான வோட்காக்கு வாட்டரு எப்பயுமே சூட் ஆகாது. இது வந்து ஃபஸ்ட்டு ரா டெஸ்டிங்க்கு ஒரு 20. மூணுலேயுமே 20 எடுத்தாச்சு. அடுத்து மிக்சிங்கை ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு கோக்கு, அடுத்து இதுக்கு 7-Up. இன்றைக்கி நான் ஏன் மூணு மிக்ஸிங் எடுத்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஊரில் வந்து ஒன்லி காக்டெயில்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இது 100% ப்யூர்லி வோட்கான்றனால் நம்மளுக்கு எந்த ஒரு ஃப்ளேவருமே இருக்காது. சரி, அதாவது சரி ஓகே, நம்மளால் வீட்டில் ஒரு பர்ஃபெக்டான காக்டெயில் மிக்ஸ் பண்ண முடியாதுன்றவங்களுக்கு இது மூணில் எது பெஸ்ட்டு மிக்ஸிங்னு சொல்லிட்டோம்னா ஈஸியாக இருக்கும்ல. அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம வந்து டைப் ஆஃப் மிக்ஸிங்கை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இதில் எது நல்லா இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே, லாஸ்ட்டாக ரா டெஸ்டிங்க்கு ஒரு கொஞ்சம் ஒரு லிட்டில் அமௌண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே 20-20-60, இது ஒரு 10-70 கிட்ட எடுத்தாச்சு. ஓகே, இதோட ஆரோமா செக் பண்ணிடலாம், தட் மீன்ஸ் ஸ்மெல்லை செக் பண்ணிடலாம். ஸ்மெல்லு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்ப்ரிட் ஸ்மெல்லு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஒரு ஜீரோ ஃப்ளேவர், எந்த ஒரு ஃப்ளேவருமே இல்லை, ஆனால் கொஞ்சம் மைல்டாக தான் இருக்குது, ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இல்லை, அந்த மாதிரி ஸ்மெல்லு தான் இருக்குது. ஓகே, சியர்ஸ். ராவா டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். என்ன சொல்கிறது, ஒரு ஜீரோ ஃப்ளேவருன்றனால கொஞ்சம் காட்டமாக தான் இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குன்னா சொல்லலாம். எரிச்சல் இருக்கான்னு கேட்டால் எரிச்சல் கிடையாது. அந்த என்ன சொல்கிறது, அந்த ஸ்மெல்லோட நெடி வந்து நம்ம குடிக்கும்போது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக ஃபீல் பண்ண வைக்கிது. கிட்டத்தட்ட எரிஸ்டாஃப்ன்றது ஒரு காக்டெயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான வோட்கான்றனால காக்டெயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதெல்லாம் அட்ஜஸ்ட் ஆயிரும். ஓகேவா, இப்போது ஃபஸ்ட்டு 7-Up ட்ரை பண்ணிடலாம். சியர்ஸ். சொன்ன மாதிரி 7-Up ஆட் பண்ணதுக்கே நம்மளுக்கு, நான் அந்த ராவா குடிக்கும்போது சொன்ன எந்த ஃபீலுமே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு பியூர் 7-Up ஜூஸ் குடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு இரிட்டேஷன் இல்லை, ஸ்மெல்லு இல்லை. ஓகே, கோக் ட்ரை பண்ணிடலாம். சியர்ஸ். சவனப்பற்றை கம்பேர் பண்ணும்போது கோக் வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்குது, அதே மாதிரி அந்த கோக் ஃப்ளேவர் இருக்குது. ஏன்னா எனக்கு ரெண்டுமே, இது ரெண்டையும் குடிக்கும்போதுமே எனக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் குடிக்கிற ஃபீலே இல்லை. 7-Up குடிக்கும்போது 7-Up குடிக்கிற மாதிரி தான் இருக்குது, கோக் அடிக்கும்போது ஒரு பியூர்லி ஒரு கோக் குடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் நிறைய பார்ட்ரெண்டர்ஸ் எல்லாருமே காக்டெயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எரிஸ்டாஃபை சூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து ஆரஞ்சு ஃப்ளேவர். சியர்ஸ்.
எனக்கு தெரிஞ்சு மூணுமே கிட்டத்தட்ட அதாவது ஃப்ளேவர் என்னவோ அது மட்டும்தான் தெரியுது. எரிஸ்டாஃப் மிக்ஸ் பண்ணியிருக்கோன்ற ஃபீல் கூட இல்லை, அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது மூணுமே. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எரிஸ்டாஃபை வந்து வாட்டரில் மட்டும் ட்ரை பண்ணாதீங்க, மற்றபடி என்ன ஃப்ளேவர் ஆஃப் மிக்ஸிங் ஃப்ரெஷ் ஜூஸஸ் கூட கூட ஆட் பண்ணி நீங்கள் ட்ரிங்க் பண்ணலாம். ஏன் இன்றைக்கி நான் வாட்டர் ட்ரை பண்ணலன்னா, நாங்கள் இதுக்கு முன்னாடியே வாட்டரில் ட்ரை பண்ணிட்டோம், சுத்தமாக செட் ஆகல. சரி, செட் ஆகாத விஷயத்தை ஏன் திரும்ப வீடியோஸில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணணுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு மூணு வேரியிங் டைப் ஆஃப் மிக்சிங்கை எடுத்து அதை வந்து டெஸ்ட் பண்ணேன். இது மூணுலேயும் இது பெஸ்ட்டு அது பெஸ்ட்லாம் கிடையாது, ஈக்குவலி மூணுமே குட்டாக இருக்குது. எரிஸ்டாஃபுக்கு வாட்டர் ஆனால் கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்காது, மற்றபடி நீங்கள் எதை வேணாலும் மிக்ஸ் பண்ணி எரிஸ்டாஃபை வந்து ட்ரை பண்ணுவோம். நிறைய ஈவெண்ட்ஸில் இந்த ப்ராண்ட் வந்து 10 out of 9 அச்சீவ் பண்ணியிருக்கு, அதனால் நம்ம சேனலில் நம்மளும் அதே ரேட்டிங்ஸை கொடுத்துடலாம். அதனால் எரிஸ்டாஃப் ட்ரை பண்ணுறவங்க தயவுசெய்து அதை காக்டெய்லாக ட்ரை பண்ணுங்கள், அது உண்மையிலே அல்டிமேட்டாக இருக்குது அண்ட் வேறு லெவலில் இருக்குது. இன்றைக்கான சோஷியல் மெசேஜ் என்னென்னா, சேம் திங், வெளியே போகும்போது மாஸ்க் போட்டு போங்க. கொரோனா செகண்ட் வேவை கடந்து தேர்ட் வேவுக்கு வந்துருச்சுன்னு நிறைய நியூஸஸ்லாம் கேள்விப்படுறோம், அதனால் வெளியே போகும்போது தயவு செஞ்சு மாஸ்க் போட்டு போங்க. அப்புறம் சோஷியல் டிஸ்டன்சிங்கை மெயின்டைன் பண்ணுங்கள், தேவையில்லாமல் வெளியே போகாதீங்க. கண்டிப்பாக எல்லோரும் வேக்சினேஷன் போட்டுக்கோங்க, நிறைய ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகுது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக டாக்டர் உங்களுக்கு பர்சனல் டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட ரெக்கமெண்ட் படி கண்டிப்பாக எல்லோரும் வேக்சினேஷன் போட்டுக்கோங்க. டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ், ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிளி, பி சேஃப். இதே மாதிரி இன்னொரு ஒரு அருமையான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் Thank you and cheers.